ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட சேலரி, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபுல்லாக வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேலரியோட வீடியோ வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, சேலரி எவ்வளோ சேலரி எவ்வளோ, அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கான நாள் வர வர, ஏன்னா சேலரி கொடுக்குற வர காத்திருக்கணும்ல, அதை பற்றி பேசணும்னா. ஸோ சேலரி வந்து நேற்று நம்ம பாபா வந்து கொடுத்தாரு. சேலரியை வாங்கிட்டு நம்ம வந்து இப்போ வந்து பணத்தை அனுப்புறதுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணபோது, நம்மளோட கத்தாமாவும் சரி வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எப்பயும் வந்து நம்ம கூப்பிட்டு போக மாட்டோம், சம்டைம்ஸ் தான் நம்மளோட வருவாங்க. நம்மகிட்ட பணத்தை கொடுத்து நம்மளே அனுப்பி விடுற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி வந்து அவங்களே வரதுக்கு பாபாகிட்ட பெர்மிஷன் வாங்கினால நம்மளோட வராங்க. ஸோ அவங்களே கூப்பிட்டு போயிட்டு அப்படியே அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங்கில் உட்காந்துருக்கேன். அவங்களோட டைம் வந்தோன்னா வெளியே வருவாங்க. சரி, அதுக்குள்ளே நம்ம போயிட்டு நம்மளோட லொக்கேஷனில் போய் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவோம்னு சொல்லி அப்படியே வந்துட்டேன் கிளம்பி. நம்மளோட சேலரி அதை பற்றி பார்த்துட்டீங்கன்னா, நம்ம வரும்போது ஒரு சேலரி பேசி தான் வந்தோம். அதாவது நமக்கு சேலரி பேசினது வந்து 120 KD, 120 KD ப்ளஸ் ஃபுட்டுக்கு 10 ரூபா, அந்த மாதிரி தான் பேசினாங்க. பேசிட்டு ஓகேன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் நிறையா செலவாயிருச்சு. ஏன்னா நம்ம வந்து வந்த டைமிங்னால் என்னன்னு தெரியலை. சிவில் ஐடிக்கு தென் லைசன்ஸுக்கு வந்து டிரைவிங் லைசன் அனுப்பி விட்டாங்க. ஏன்னா நான் புதுசுன்றனால அவங்க வீட்டில் வந்து அந்த பையன் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அவன் கொஞ்சம் பெரிய பையன், என் வயசு இருக்கும், ஆனால் வந்து உடம்பு சரியில்லாதவன். அதனால் வந்து எப்படின்னா ப்ராப்பராக டிரைவிங்லாம் கரெக்டாக வந்து என்னை வந்து கிளாஸ் அனுப்பி விட்டு, அதுக்கப்புறம் என்னோட வந்து என் பாபா வந்து பக்கத்தில் உட்காந்து நான் எப்படி ஓட்டுறேன் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு, அதுக்கு வந்து கொஞ்சம் செலவாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மந்த் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து கரெக்டாக 80 KD கொடுத்தாரு. 80 KD எனக்கு கூப்பிட்டு ஒரு மாதத்தில் கொடுத்தோன்னே நான் அப்படியே பார்த்தேன், நான் 80 KD கொடுக்குற, என்ன படித்தொற உயிரை கொடுத்து வேலை பார்த்துருக்கேன், 80 KD கொடுக்குற, அப்போ 50 ரூபா கொடுக்குற அப்படின்ற மாதிரி அப்படியே பார்த்தேன். பார்த்தோன்னே அப்புறம் என்னை எடுத்தவர்கிட்ட அந்த மாதிரி ஃபோன் அடித்து கேட்டேன்னா, அந்த மாதிரி 80 KD தான் கொடுக்குற அப்ளை பண்ணேன். சரி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசினாப்புல, அவர் பேசிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த மாதம் நான் சேர்த்து தரேன் அப்படின்னு சொல்லி பேசினா தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். பார்த்தா பேசினா தரல. அப்பையும் பார்த்துட்டிங்கன்னா 2வது மாதம் 90 ரூபா கொடுத்தாரு. நான் அப்பயே எனக்கு மொதல் மாதமே எனக்கு மைண்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, என்னடா அது வெறும் 80 ரூபாய்க்கு அவன் வந்து வேலை பார்க்குறோம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. நிறையா பேர் சொல்லலாம், நானும் 20 ரூபாய்க்கு வந்தேன், 30 ரூபாய்க்கு வந்தேன் அப்படின்னு. அவங்க வரும்போது அதோட காலகட்டம் வேறு, இப்போ இருக்க சூழ்நிலை வேறு, இன்னொன்று என்கிட்ட பேசினதை வந்து தராது, அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லலாம் வந்து எனக்கு வந்து அப்பளையே கம்மியாக தான் கொடுத்தாங்க, நீங்கள் எந்த சேலரி கூட வேலை பார்க்க மாட்டீங்களா. ஸோ என்கிட்ட பேசினதை வந்து எனக்கு இவ்வளோ சேலரி அப்படின்னு சொன்னனால தான் நான் இந்த வேலைக்கு ஃபஸ்ட்டு ஓகே அப்படின்னு சொல்லி வந்தேன். இல்லை எனக்கு வந்து ஆரம்பத்துலேயே வந்து 80 ரூபா தான் தருவோம், இல்லை 100 ரூபா தான் தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தா நான் அதுக்கு ஊர்லேயே இருந்திருக்கலாமே, எதுக்கு இங்கே வரணும் அப்படின்ட்டு. சரி, அவர் பேசினதுக்கப்புறம் எனக்கு 100 ரூபா கொடுத்தாப்புல. 100 ரூபா கொடுத்துட்டு சாப்பாடு நம்ம தான், அதில் 100 ரூபாயில் சாப்பாடுன்னு செலவு பார்த்தா எப்படியா இருந்தாலும் சாப்பாடு ரீசார்ஜ் அது ஒரு செலவு பார்த்தா எப்படியா இருந்தாலும் 20 ரூபா வந்துடும். 80 ரூபா அவர் கணக்குப்படி பார்த்தா நம்மள்ட்ட கையில் கிடைக்கிறதும் பார்த்தா 80 ரூபா தான் மீதி எல்லாமே. ஏன்னா வந்து எனக்கு சாப்பாடு தரமாட்டாங்க, தென் மதியம் ஏதாச்சும் கொடுப்பாங்க, பட்டு அது வந்து நமக்கு செட் ஆகாது. அதே நம்ம நைட்டுக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் நிறையாவும் கொடுப்பாங்க, ஆனால் அது வந்து நம்மளுக்கு செட் ஆகாது. அந்த சாப்பாடை சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து உடம்பு ஏதாச்சும் இதாயிரும்னு சொல்லி நானே வீட்டிலேருந்து எல்லா ஜாமானையும் வரும்போது கொண்டு வந்துட்டேன். வரும்போதே நான் கொண்டு வந்திருந்தேன், தென் இப்போ ஒரு 2-3 அண்ணன் வராங்க, அவங்களே கொடுத்து விட சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு அண்ணன் வந்தார், அவர்கிட்டையும் கொடுத்து விட சொல்லி வாங்கி நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு 8 மாதத்துக்கு தேவையான பொருட்களை. ஏன்னா நம்மளோட கணக்கு ஒரு 8 மாதம். ஸோ வந்து 8 மாதத்துக்கு தேவையான பொருட்களை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம்.
ஸோ அதில் கொஞ்சம் மல்லிகை ஜாமான் வந்து நம்ம வாங்காதனால அந்த 20 கேடிக்குள்ளே வந்து முடியுது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு சாப்பாடு அவர் தராதனால இந்த செலவே நம்மளுக்கு இவ்வளோ வருது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா 2 மாதத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி தான் நான் பணத்தை வந்து அனுப்பி விடுற மாதிரி இருக்கும். ஏன்னா 80 ரூபா அனுப்பி விட்டால் அதிகபட்சம் அது எவ்வளோ போகும்னா 17,000 ரூபா அவ்வளோதான் போகும். 80 ரூபானா 20,000 ரூபா அந்த மாதிரி போகும். அதுக்கு கமிஷன் வேறு அப்படி கொடுக்குறதுக்கு பேசாமல் 2 மாதத்துக்கு ஒருக்கா அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி 2 மாதத்துக்கு ஒருக்கா தான் நான் அனுப்ப பார்ப்பேன். ஏன்னா 2 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம அனுப்பினோம்னா நம்ம அனுப்புகிறது கொஞ்சம் பெருசாகவும் தெரியும். தென் வந்து நம்ம ஏதாச்சும் பொருட்கள் ஏதாச்சும் வாங்கணுன்னாலும் நம்ம கையிலேயே காசு இருக்கும். அதனால் வந்து நான் வந்து 2 மாதத்துக்கு ஒருக்கா தான் அனுப்புவேன். ஏன்னா எதுக்கு 2 மாதத்துக்கு ஒருக்கா அனுப்புனா நம்மளுக்கு அந்த கமிஷன் அதுவும் தேவையில்லாமல் போகாது. 2 மாதத்துக்கு ஒருக்கா அனுப்புனா கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்புறதுக்கு மொத்தமாக அனுப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அனுப்பிடுவேன். தென் என்னோடய ஐடியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மந்த்லி வந்து எனக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுக்குறது வந்து இப்போதைக்கு 100 ரூபா தான். ஆனால் நான் என் ஐடியில் மந்த்லி நான் அனுப்புகிற பணம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 800 கேடி வர அனுப்பியிருக்கேன் இது வர. ஏன்னா என் மேடம் என்னோடய ஐடியில் தான் போய் கத்தாமாவோட பணம், ஒரு 3 கத்தாமாவோட சேலரி, தென் வந்து அதிகம் இது எல்லாத்தையும் சேர்த்தா அவ்வளோ வந்துடும். அவன் வந்துட்டாங்க கத்தாமா. ஸோ வந்து நமக்கு வந்து இவ்வளோ அனுப்புகிறோம் நம்ம ஐடியிலேருந்து. அதுக்காக நம்மளை இன்றைக்கி உள்ளே போகிறோம் தெரியலை. ஏன்னா நம்மளோட லிமிட்டே வந்து அதிகபட்சமாக 200 ரூபா தான். ஆனால் வந்து நம்ம அனுப்புகிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ அனுப்புகிறோம். அவங்க வந்துட்டாங்க. சரி ஓகே, நம்ம அப்படியே அங்கே போய்ட்டு தானே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா பக்ரைன் எக்ஸ்சேஞ்ச். இங்கே வந்துட்டு ரொம்ப பிஸியாக இருக்குது. எல்லா இடத்துலையும் சேம் ரேட்டு தான் போகும். ஐ திங்க் இன்றைக்கி வந்து இந்தியன் மணி 1 தினார் கன்வெர்ட் பண்ணால் 265.15 பக்ரைன் எக்ஸ்சேஞ்ச். அல்முல்லா ஆல்சோ 265.55. முசைனி போய் பார்ப்போம் எவ்வளோன்னு. பட் இன்றைக்கி நான் அனுப்புகிற ஐடியாவே இல்லை. சரி பார்ப்போம், செக் பண்ணி நான் கத்தாமா போயிருக்காங்க அது வர நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க நாமே அப்படின்னு சொல்லி இதோட ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீடியோவில் போட்டுருக்கு. இல்லை போடலை. ஆல்வேஸ் பிசி ஈவினிங் வந்தால் இந்த ரோடு வந்து செம்ம டிராஃபிக்காக இருக்கும். தென் இங்கே தான் வந்து பணம் அனுப்புகிற எல்லாமே இருக்கும். எல்லா வெஸ்டர்ன் யூனியனுமே அது வந்து முசைனி கத்தாமஸ் வந்து முசைனியில் இருக்காங்க. உள்ள வந்து செம்ம கூட்டமாக இருக்குது. பிகாஸ் மந்த் எண்ட் அண்டு மந்த் ஸ்டார்ட் எல்லாருக்குமே வந்து சேலரி கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி ஒரு சிலருக்கு 5ஆம்தேதி அந்த மாதிரி கொடுக்கலாம். பட் இங்கே மோஸ்ட்லி வந்துட்டு எல்லாருக்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா 26-25லேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து 26 வந்து சேலரி டேட் ஸ்டார்ட்டு. ஸோ வந்து கொடுத்துருப்பாங்க எல்லாருக்குமே. இங்கே 26 அரேப்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துருவாங்க போட்டுருவாங்க. ஸோ வந்து அவங்களும் இவங்களுக்கும் அப்படியே கொடுத்துருவாங்க. நமக்கு வந்து 30, 1, 31 அந்த மாதிரி அதிகபட்சம் 1-1 மேலே வந்து கொடுத்தது கிடையாது. ஸோ 2ஆம்தேதி வந்து நம்ம பணம் அனுப்புகிற மாதிரி இருக்கும். நேற்று வந்து என்ன நல்ல வேமாவே வந்து கொடுத்துட்டாப்புல. இவங்களுக்கும் வந்து கொடுத்துட்டாரு. இவங்களுக்கும் வந்து எப்பயுமே 1ஆம்தேதி தான் கொடுப்பாரு. பட்டு நேற்று வந்து நேற்றே வந்து கூப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு கொடுத்துட்டாரு. ஸோ நம்மளும் வாங்கியாச்சு. தலைவன்ட்ட எக்ஸ்ட்ரா வந்து எப்படின்னா இன்னும் ஒரு 2 மந்த்துக்கு அப்புறம் கேட்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து அவ்வளோவா வேலை இல்லை. ஸோ நமக்கு வந்து அதனாலே வந்து கேட்குறதுக்கும் கொஞ்சம் சரியாக இருக்குது.
அப்புறம் அவரே உனக்கு வேலையே இல்லை அப்படின்ட்டு அப்படிலாம் போச்சு. ஏன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா வேலையே இல்லாதனால மேடம் வந்து அவங்க அம்மா கிட்டக்கு சும்மா சும்மா போயிட்டு வருவாங்க. அப்புறம் என்னை கடைக்கு அனுப்பி விடுறதான். பட் இதுக்கு முன்னாடி இருந்த டிரைவர் பார்த்துட்டிங்கன்னா இங்கேருந்து அதிகமான வேலை, பக்கத்து வீட்டிலலாம் விசாரித்தா இந்த வீட்டில் வந்து அவ்வளோ வேலை இருக்குமா. இப்போ நம்ம வந்ததுக்கப்புறம் அந்த வீட்டில் அவ்வளோ வேலை இல்லை. ஏன்னா இந்த வீட்டில் வந்து சின்ன பசங்களே கிடையாது. இப்போ வந்து சின்ன பசங்க இருந்தாங்கன்னா ஓயாமல் அங்கே கூப்பிட்டு போகணும் இங்கே கூப்பிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இங்கே சின்ன பசங்களே கிடையாது. வீடியோ வேறு ஓயாமல் அங்கிட்டு இங்கிட்டு ஆட்டிகிட்டே இருக்கணா. சின்ன பசங்க கிடையாது அப்படின்றனால எல்லாருமே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே பார்த்துக்குவாங்க. அதிகபட்சம் சின்ன பையன் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இருக்கான், அவனும் பதினாறு. அவன் எங்கேயாச்சும் போகணுன்னா என்னை கூப்பிடுவான், வா போயிட்டு வருவோம் அப்படின்னு. ஆனால் அவனை மோஸ்ட்லி நம்மளோட அனுப்பிவிட மாட்டாங்க. அவங்க அப்பா அவங்க அம்மா யாரோடையாச்சும் போய்க்கும். பட் வந்து பக்கத்தில் ஏதாவது அவனுக்கு தேவையானது வாங்கணுன்னா என்னை கூப்பிடுவான், வா போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி போனால் அவன் கொஞ்சம் அந்த வீட்டிலே கொஞ்சம் அவனும் கொஞ்சம் ரொம்ப எல்லாருமே நல்லவங்க தான். பட் அவன் ரொம்ப நல்லவன் மாதிரி தான் அந்த பையனும். ஸோ நம்மளோட சேலரியோட விஷயங்கள் வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. 2 மந்த்துக்கு அப்புறம் தான் நான் வந்து கேட்கலான் இருக்கேன், இந்த மாதிரி எனக்கு இது பத்தலை, சாப்பாடுக்கு கொஞ்சம் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா 100 ரூபா தான் கொடுக்குறாப்புல, அதில் 20 ரூபா போயிடுது. ரீசார்ஜே வந்து 6 கேடி, தென் வந்து 14 கேடிக்கு வந்து நம்ம வந்து அப்பப்போ வாரத்தில் எப்படியும் 3 கேடிக்கையாச்சும் காய்கறி இந்த மாதிரி ஏதாச்சும் வாங்குற மாதிரி இருந்தோம். தென் வந்து இது பத்தாது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் பார்த்தேன். அந்த பையன் பார்த்தா இப்போ நம்மளோட வர்றது கிடையாது, அவன் தனியாக டாக்ஸியில் போயிட்டுருக்கான். அவனுக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் பிரச்சனைனால சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அதை வந்து தனியாக போயிட்டுருக்கான். ஸோ அதை எப்போ வர ஆரம்பிக்கிறானோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கேட்க முடியும், எனக்கு கொஞ்சம் இது பத்தாது எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி. ஏன்னா மோஸ்ட்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த் வந்து அந்த பையனோட ரொம்ப அதிகமாக தான் இருந்தேன். இப்போ வந்து எனக்கு வேலையே இல்லாத மாதிரி தான். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா மேடம் வந்து இங்கேருந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு மணி நேரம் உட்காந்து அந்த திவானியில் உட்காந்து ஃபோனை நோண்டிகிட்டு இருப்பேன். தென் அவங்க வந்துடுவாங்க. தென் நம்ம ரூமுக்கு வந்து சாப்பிட்றது தூங்குறது இது மாதிரி தான் நம்மளுக்கு போயிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு அவங்க இங்கே எப்போ வராங்களோ, அந்த பையன் எப்போ நம்மளோட வர ஆரம்பிக்கிறானோ அப்போ தான் நம்ம சல்லதி அதிகமாக கேட்க முடியும். அதான் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஊருக்கு போகிறோமா என்னென்னு தெரியலை. ஸோ வந்து நம்ம சேலரியோட விலை நிலவரம் வந்து இது தான். எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அதான் வந்து இதை ஒரு வீடியோவாக போட்டோம் சொல்லி நம்மளோட சொந்த கதை சோகதை எல்லாத்தையும் சொல்லியாச்சு. சேலரி வந்துட்டு இங்கே வந்து இதே வேலையிலே இருக்கவங்க, நான் வந்து டிரைவர் வேலையில் ஒரு மலையாளியை பார்த்தேன். அவர் எவ்வளோ சேலரினா 280 கேடி வாங்குறாப்புல அவருக்கு. ஆனால் வேலை அதிகத்துக்கான இருக்கும். பட் ஆனால் அவரோட சேலரி வந்து நான் கேட்டவரை அதிகமான சேலரி, நான் கேட்டவரை அதுக்கப்புறம் மேலே வாங்குறவங்களும் இருப்பாங்க எனக்கு தெரியலை. பட் நான் பார்த்தவரை அவர் என்கிட்ட சொன்னது வந்து 280 கேடி வாங்குறாப்புல. அவர் 7 வருஷமாக இருக்காப்புல அந்த வீட்டிலே. தென் அதுக்கு தக்கன அவருக்கு வேலையும் இருக்குமா. அவரை ஒரு நாள் வீடியோவில் எடுக்க முடிஞ்சு போட முடிஞ்சா அவங்களுக்கு நான் வரட்ட பேசி போடுறேன். ஏன்னா 280 கேடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு திட்டத்தட்ட எப்படியா இருந்தாலும் 70,000 ரூபா வரும். 70,000 ரூபா அப்படியே அவர் ஊருக்கு அனுப்பலாம். எந்த சாப்பாடு செலவும் அவர் கொடுத்து, சாப்பாடு ஃபுல்லாமே அவருக்கு அவங்களுக்கு அவரை கொடுத்துருவாங்க. தென் அவர் சமைக்கிறதா இருந்தாலும் என்ன ஜாமான் அவருக்கு வேணுமோ அதையும் வாங்கி கொடுத்துருவாங்க. தென் வந்துட்டு அவருக்கு எந்த செலவுமே கிடையாது. இங்கே சாப்பாடு அவருக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து இங்கே கிடச்சிரும். ரீசார்ஜும் அவங்களே பண்ணி விட்ருவாங்க. ஸோ அவர் அப்படியே அந்த 70,000 ரூபாயும் அவர் ஊருக்கு அனுப்பி விட்டுருலாம். அப்போ நம்மளை மாதிரி அப்படி கிடையாது, அவருக்கு 70,000 ரூபா அப்படியே சேவிங்ஸ் தான். அப்படின்னா பிரச்சனையே இல்லை. ஆனால் அவருக்கு அதுக்கு தக்கன வேலை இருக்கலாம். அவருக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னு அவருக்கு தான் தெரியும், அவர்கிட்ட தான் தெரியும். ஏன்னா மோஸ்ட்லி வந்து சில பேர் சொல்ல மாட்டாங்க எனக்கு வந்து இப்படி இருக்குது அப்படின்னு. நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சதுலேருந்து எப்படின்னா கொஞ்சம் பேருக்கு தெரியும், ஓ இந்த வேலைனா இப்படி தான் இருக்குமா. அப்போனால நம்மளுக்கு வந்து இதை வந்து சொல்லாமல் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா எனக்கே வந்து ஊரில் இருக்கும்போது இந்த வேலையை பற்றி தெரியாதுல்ல, இப்போ இங்கே வந்தோன்னு தானே தெரியுது. இப்போ இதை பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நிறையா பேத்துக்கு இந்த மாதிரி இந்த வேலை இப்படி இருக்கும் அப்படின்றதே தெரியுது. இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியாதவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லது. இதை பற்றி வெளியே காட்டாமல் இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீடியோ போடுறது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் என்னென்னா இதை தானே போட்டு எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன் அப்படின்னு கூட இருக்கான். ஸோ இதுதான் வந்து இந்த வேலையோட நிலவரம். ஓகே, அப்புறம்
நம்ம வந்து அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு வீடியோவில் சந்திப்போம். தென் நான் வந்து பணம் அனுப்பும்போது ஒரு வீடியோவை போடுறேன் பாய். ஏன்னா வந்து இப்போ நம்ம வந்து கிளம்பிடுவோம், தென் ரொம்ப டயர்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதே மாதிரி ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்.